தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் கமல் டெக் வேர்ல்ட். நான் உங்கள் அன்பு நண்பன் கமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தெரிய வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்க 35 மேற்பட்ட தமிழ் படங்கள் இருக்குது. அதில் எந்தெந்த படம் எந்தெந்த ரேட்டிங்கில் அடிப்படையில் லாஸ்ட்லேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இடத்த பிடிச்சிருக்கேன். நம்ம அந்த இடத்த மட்டும் பார்க்கலாம். 30வது இடத்துல சூர்யா நடிப்பில் ஹரி இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில் வெளியான சிங்கம் 2. இந்த படத்தில் சூர்யா ஒரு கம்பீரமான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். ஹரி இந்த படத்தில் சூர்யாவுக்கு அவரோட நடிப்புக்கு தீனி போடுற வகையிலான அனைத்து முயற்சியும் எடுத்திருப்பார். சூர்யா ஹரி கூட்டணியில் ஏற்கனவே நிறைய படம் வெற்றி படமாக அமைஞ்சதால் அடுத்த படமான சிங்கம் 2 சூர்யா கமிட் ஆனார். இதில் ஹன்சிகா மோத்வானி மற்றும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இதில் சூர்யா ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரியாகவும் நடிச்சிருப்பார். சிங்கம் 2 வசூல் பண்ண தொகைன்னு நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட சூர்யாவோட மூவியில் ஃபஸ்ட் 100 கோடி வசூல் பண்ண ஒரே படம் இந்த படம் தான். 106 கோடி வசூல் பண்ணியிருக்கு. சூர்யாவோட தம்பியான கார்த்திக் நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான 2019 தீபாவளி வெளியீடான கைதி படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கைதி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தார். கூட நரேன் மற்றும் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு லாரி டிரைவராக ப்ளஸ் ஒரு கைதியாகவும் கார்த்திக் அசத்தலான நடிப்பை வெளி கொண்டிருந்திருப்பார். இந்த படத்தில் ஒரு அப்பா சென்டிமெண்ட்டும் ஒர்க் ஆகியிருந்தது. கைதி 2 எப்போ வரும்னு எல்லாரும் காக்க வைக்கிற அளவுக்கு இந்த படம் இருந்துச்சு. இந்த படம் 106 கோடி ரூபா வசூல் பண்ணி 30வது இடத்த பிடிச்சிருக்கு. 29வது இடத்துல தளபதி விஜய் நடிப்பில் 2013 2012 வெளியான துப்பாக்கி படம் பிடிச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டியங்கும் பாடப்பட்ட பாடலாக இருந்துச்சு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் இந்த படத்துக்கு மேலும் பல கூடுதல் சிறப்பை கொடுத்துச்சு. இதில் 117 கோடி ரூபா வசூல் பண்ணி துப்பைக்கு படம் 29வது இடத்தை பிடிச்சிருந்தது. 28வது இடத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் காஞ்சனான்ற முனி காஞ்சனா 2 இடம்பெற்றுச்சு. இந்த படத்தில் லாரன்ஸ் எழுதி நடிச்சிருப்பார். காஞ்சனா உள்ளே வர டாப்ஸி மற்றும் நிறைய பேர் கவர்ச்சிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு 126 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. 27வது இடத்துல தல அஜித் நடிப்பில் விஷ்ணுவர்தன் எழுதி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் ஆரம்ப படம் வெளியாச்சு. இந்த படத்தில் தல அஜித் ஒரு பாம்ப் ஸ்குவாடாக நடிச்சிருப்பார். இல்லை ராணா நயன்தாரான்னு நிறைய டீம் நடிச்சிருப்பாங்க. இதில் கவர்ச்சிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வைக்காம நயன்தாரா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆர்யா டாப்ஸி இன்னொரு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கூடுதல் நடிப்பு இன்னும் இந்த படத்துக்கு நிறைய மெருகிச்சிச்சு. விஷ்ணுவர்தனை பொறுத்தவரையிலையும் தலாஜித்தை ஒவ்வொரு சீனையும் செதுக்குவார். அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் தலாஜித்தை இந்த படத்துலையும் செதுக்கி வச்சுருந்தார். இந்த படம் 122 கோடி ரூபா வசூல் செஞ்சு இந்த இடத்த பிடிச்சிது. 26வது இடத்துல சங்கர் மற்றும் ரஜினி கூட்டணியில் வர்ற படங்கள் எல்லாமே பிரம்மாண்டம்தான். ஆனால் சிவாஜி இந்த படம் ஏஆர் ரகுமானோட மியூசிக்லேயும் இந்த படம் மேலும் பலத்தை கூட்டுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு மொட்டை வேஷத்துலேயும் நடிச்சிருப்பார். ஸ்ரேயா கவர்ச்சிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வைக்காமல் எல்லாரோட மக்களையும் கவர்ந்திருப்பாங்க. சிவாஜி படம் கிட்டத்தட்ட எல்லா திரையரங்குகள்லேயும் பயங்கரமாக வசூல் பண்ணிச்சு.
சிவாஜி படம் தான் ரஜினியோட கரியரில் ஃபஸ்ட்டு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண படம். இது 123 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்துச்சு. 25வது இடத்துல தலை அஜித்தோட வீரம். இந்த படம் 2014 ஜனவரி 10 அன்னைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டது. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார், சிவா எழுதி இயக்கியிருந்தார். இந்த படம் அண்ணன் தம்பிக்கான சென்டிமெண்ட் படமாக இருந்தது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலான காமெடி ப்ளஸ் லவ் ஸ்டோரின்ட்டு பயங்கரமாக ஹிட் அடிச்சிருந்தது. வீரம் படம் கமர்ஷியல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் குடும்ப ஆடியன்ஸையும் கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த இடத்த பிடிச்சிருக்கு. 24வது இடத்துல தலை அஜித்தோட நேர்கொண்ட பார்வை. ஹெச் வினோத் இயக்கத்தில் நேர்கொண்ட பார்வை வெளியாச்சு. போனி கபூர் தயாரிச்சிருந்தார். போனி கபூரோட ஒய்ஃப் கிட்ட தலை அஜித் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார், நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணித்தரேன்னு. ஸோ அதனால் சிவாவுடைய கூட்டணியிலேயே பண்ணிக்கிட்டு இருந்ததால் கொஞ்சம் மாற்றி பண்ணணும்ன்ட்டு ரசிகர்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஹெச் வினோத்தை வச்சு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணார். ஸோ ஹெச் வினோத் வந்து கொஞ்சம் தயங்கினார், பட் இருந்தாலும் தலை அடுத்த படத்துக்கும் நீங்கள் தான் என்னோட கம்பிட்டு சொல்கிறதால தலை அஜித்துக்கு ஹெச் வினோத் படம் பண்ண ஒத்துக்கிட்டாரு. தலை அஜித் இந்த படத்தில் சிறப்பாக நடிச்சிருப்பார். ஒரு அட்வொகேட் கேரக்டரில் ப்ளஸ் ஹஸ்பண்டாகவும் பயங்கரமாக நடிச்சிருப்பார். தலை அஜித் நடித்த இந்த படம் கிட்டத்தட்ட 136 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுது. ஆனால் 126 கோடி ரூபாய் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ரெட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த கத்தி படம் இடம்பெறுக்குது. இதில் கதிரேஷ்னா வாழ்ந்திருப்பார். கத்தி விஜயை மேலும் ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போச்சு. கத்தியில் விஜய் ஒவ்வொரு சீன்லேயுமே மாசாக நடிச்சிருப்பார். இதில் கதிரேசன் மேலும் இந்த படத்துக்கு கூட்டப்பட்ட 128 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணிருச்சு. 22வது இடத்துல காஞ்சனா 2 அதாவது காஞ்சனா 3 ராகவா லாரன்ஸ் இயக்கிய படம், எழுதி இயக்கிய படம். இது அவருக்கு 2வது 100 கோடி ரூபாய் படமாக அமைஞ்சது. இதில் டாப்ஸி மற்றும் பலர் நிறைய நடிச்சிருப்பாங்க. டாப்ஸி கவர்ச்சிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய அவங்களோட நடிப்பை கொட்டி தீர்த்திருப்பாங்க. காஞ்சனாவில் ஓவியா கூட டான்ஸுக்கு ஆடுவாங்க. லாகவாரன்ஸ் எழுதி இயக்கிய இந்த படம் சன்ஃபிக்சரால் வெயிலிற்படுத்து இந்த படம் 130 கோடி ரூபாய் வசூல் பண்ணி 22வது இடத்தை பிடிச்சிருக்கு. 21வது இடத்துல தலை அஜித்தோட முதல் 100 கோடி ரூபாய் படம்னா இந்த படம் தான். இந்த படத்தை வெங்கட் பிரபு எழுதி இயக்கியிருப்பார். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் மங்காத்தா இடம்பெற்றிருக்கு. மங்காத்தாவில் பண்ண ஒவ்வொரு ஸ்டண்ட்டு சீனுமே அஜித் கொஞ்சம் வைரலாக பரப்பப்பட்டுச்சு. வெங்கட் பிரபு அஜித் அடுத்த காம்பினேஷன் எப்போ இணைவாங்கன்னு எல்லோரும் காத்திருக்காங்க. அதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியாகும்னு இந்த டீம் சொல்லியிருக்கு. த்ரிஷா மற்றும் அர்ஜென்ட்டு இந்த படத்தில் பயங்கரமாக கலக்கியிருப்பாங்க. இந்த படம் வசூல் பண்ண வசூல் தொகைனா 131 கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக சொன்னது. 150 கோடி ரூபாய் வரையும் வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.